ரோத் செயல்களும் நம்மள மாதிரி வந்து சாதாரண மனுஷங்க தான். இருந்தாலும் கூட அவங்களால எப்படி இவ்வளவு கட்டுக்கோப்பா வாழ முடியுது, எப்படி இத்தனை நூற்றாண்டுகளாக ரகசியத்தை காப்பாற்ற முடியுது, எப்படி இவ்வளவு அறிவாளிகளாக இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரோத் செயல்களுடைய இந்த ஆற்றலுக்கு பின்னாடி இருக்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட கல்வி திட்டம். ரோத் செயல் குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் நம்ம படிக்கிற சாதாரண பாடத்து கூடவே தனிப்பட்ட கல்வி திட்டத்திலிருந்தும் பாடங்கள் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்வி திட்டத்தில் இந்தந்த பாடங்கள் தான் இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து முழுமையாக தெரியாது. ஆனால் இந்த கல்வி திட்டத்தால் ஈர்க்கப்பட்ட பிறர் இதே மாதிரி தங்கள் குடும்பத்துக்காக கல்வி திட்டங்களை உருவாக்கின சம்பவங்கள் வரலாற்றில் நிறையவே இருக்குது. உதாரணமாக விக்டோரியா மகாராணி அரண்மனையில் இருக்கக்கூடிய அவங்க வாரிசுகளுக்குன்னே தனியாக ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தினாங்க அப்படிங்கிறது வரலாறு. அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம், 2014 ஸ்பேஸ் எக்ஸினுடைய நிறுவனர் எலான் மஸ்க் வந்து அவருடைய குழந்தைகளுக்காக ஒரு தனி பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். 2015 ஒரு பேட்டியில் அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, நான் எங்கள் குழந்தைங்களுக்காக ஆட் அஸ்திரா அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிருக்கேன், அங்கே வந்து நிறையெல்லாம் பாடங்கள் சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஆடஸ்திரா பள்ளியில் என்ன இருக்குது, அதில் எலான் மஸ்க் குழந்தைங்க கூட இன்னும் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. அப்படி படிக்கக்கூடியவங்க யார், எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆடஸ்திரா பள்ளியினுடைய பாடத்திட்டம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க முயன்றப்போ யாராலையுமே இது சம்மந்தமான தகவல்களை எடுக்க முடியல. 2015 பிறகு எலான் மஸ்கும் எந்த இடத்துலையும் அந்த ஆட் அஸ்திரா பள்ளியை பற்றி பேசலை. ஆட் அஸ்திரா அப்படிங்கிற வார்த்தைக்கு லத்தீன் மொழியில் நட்சத்திரங்களை நோக்கி அப்படின்னு அர்த்தம். ரோத் செயலிகளோட பாடத்திட்டம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியலனாலும் கூட ரோத் செயலிகளினுடைய வளர்ச்சியில் இருந்தும் ரோத் செயலிகளை பார்த்து மற்றவங்க என்னென்னலாம் உருவாக்கியிருக்காங்கிறதுல இருந்தும் எல்லாத்துக்கும் மேலே ரோத் செயல்கள் எதை உருவாக்கினாலும் அதை பரிசோதித்து பார்க்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலோட வளர்ச்சியில் இருந்தும் ரோத் செயல்களுடைய கல்வி திட்டம் ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. உதாரணமாக இரவு நேரத்தில் நம்மளால் சூரியனை பார்க்க முடியாது, இருந்தாலும் கூட இரவு நேரத்தில் நிலா ஒளிருது அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது சூரியனோட ஒளி தான். ஆக மொத்தம் நாம் ரோத் செயல்களின் கல்வி திட்டத்தின் நிறைய நிலாக்களை பார்த்துட்டோம், ஆனால் அவங்களோட நேரடியான சூரியனை நம்மளால் பார்க்க முடியல.